ஹாய் லோரன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் நம்ம மொபைலே எப்போ எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் நான் பார்க்க போகிறோம். நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாள் என்ன நன்மை நம்மளுக்கு, என்ன தீம் வந்து அன்றைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவில். யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஸ்கிப் பண்ணால் ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஏன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கணும். செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டோம்னா எக்கச்சக்கமாக செட்டிங்ஸுகள் காட்டும். அதில் அப்ளிகேஷன் அண்ட் செட்டிங்குள்ளே போங்க. அப்ளிகேஷன் அண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்கள் மொபைலே முக்கியமான ஆப்புகள் கொஞ்சம் காட்டும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மேனேஜர்ன்னு இருக்கும், அந்த அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா இப்படி வந்திருக்கும், எல்லா ஆப்புமே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ க்ரோம் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அதை எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், ஃபோர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த ஸ்டாப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 MB கூட போகாது. என்னடா நம்மளோட மொபைல்லே நம்ம சும்மா நம்ம யூஸ் பண்ணாமலே 1 MB வெட்டி கொண்டிருக்கு. நீங்கள் பொய்யா நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்குள்ளே போயிட்டு டேட்டா யூஸுக்குள்ளே போண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ 1 MB எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்ற காட்டும். அதில் நீங்கள் யூஸ் பண்ண ஆப்புக்கெல்லாம் 1 MB வெட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது குறை 1 MB என்றாலும் அதுக்கு ஒரு குறைய குறைய குறையன்று சேமித்து சேமித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எவ்வளவோ 1 MB வரும். அதனால் நீங்கள் ஃபோகே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத இதுகளை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதால உங்களுக்கு 1 MB போகாது, உங்கள் மொபைல் ரேம் ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் சும்மா செம ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோன்னு சொல்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ஓகே. நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் திரும்ப ஒன் பண்ணுற வரையும் இது ஸ்டாப்லாம் இருக்கும். நீங்கள் அதாவது இந்த ஆப்பை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பை நீங்கள் எடுக்கிற வரையும் இது ஸ்டாப்பாக தான் இருக்கும். அது வரை இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துட்டோம், ஓகே. அது வரையும் இது ஸ்டாப்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்டாப்பான்றது டாக்காக இருக்கும். இப்போ நீங்கள் திரும்ப ஸ்டாப் பண்ணமுடா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் 1 MB வெட்டுற விதம் குறைய இருக்கும். அதே போல் அவங்களோட மொபைல் செம ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.